Welcome students, in this video we learn about loss. Loss means nashtam. So ஒரு amount that means anyone the things ஏதோ ஒரு things நம்ம வாங்குறோம் அந்த thingsல நமக்கு எவ்வளவு loss இருக்கு. So அதனால அந்த thingsல நமக்கு profit இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோஸ்ல பார்க்கறோம். See a first problem is terracotta pot from West Bengal. It's a kind of pot. Pot means pana. So West Bengal use பண்ணக்கூடிய some part. So அதை யூஸ் பண்றாங்க and then அங்க அத ப்ராடக்ட் பண்ணலாம். So see anyone. So West Bengal யூஸ் பண்ணக்கூடிய ஒரு kinds of pot தான் இப்ப நாம பார்க்கறோம். See அந்த pot ஓட cost price என்னன்னா cost price means வாங்கிய விலை. Cost price means வாங்கிய விலை. Cost price rupees 350 and loss is rupees 38 and selling price is a question mark. So எதை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? Selling price என்ன அப்படிங்கறதா. Selling price னா selling means sales பண்றது. விற்ற விலை என்ன அப்படிங்கறதா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். So cost price is 350 and loss is 38 and selling price is a find out. So selling price தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். So இந்த இடத்துல டைரக்டா நமக்கு என்ன கொடுத்தாச்சு? இது லாஸ்ல இருக்கு. இந்த இந்த அமௌண்ட் நம்ம வாங்குனதுல இந்த அமௌண்ட் இந்த பாட் நம்ம வாங்குனதுல என்னவா இருக்கு? லாஸ்ல போயிடுச்சு அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா 350 ரூபீஸ்க்கு வாங்கிருக்காங்கனா அதை எவ்வளவு ரூபீஸ்க்கு வித்துறணும்? கண்டிப்பா இந்த 350 ரூபீஸை விட கம்மியா தான் வித்துறோம். அப்பதான் லாஸ்ல நமக்கு வரும். இஸ் இட்? எஸ். கண்டிப்பா 350 ரூபீஸ்க்கு அதை வாங்கிருக்காங்கன்னும்போது செல்லிங் பிரைஸ் லாஸ்னே நோட் பண்ணியாச்சு. சோ லாஸ் இவ்வளவு அமௌண்ட் லாஸ்னே நோட் பண்ணியாச்சு. அப்ப கண்டிப்பா இந்த அமௌண்ட்டை விட கம்மிக்கு தான் கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் என்ன பண்ணிருக்கணும்? வித்துறோம். அப்பதான் நமக்கு என்னத்துல வரும்? லாஸ்ல வரும். ஓகே. காஸ்ட் பிரைஸ் இஸ் மோர் தென் தி செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் இஸ் மோர் தென் தி செல்லிங் பிரைஸ். தட் இஸ் தி டிஃபரண்ட் இஸ் லாஸ். சோ லாஸ் கான டெஃபினிஷன் அத காஸ்ட் பிரைஸ் இஸ் மோர் தென் தி செல்லிங் பிரைஸ் இஸ் தி டிஃபரண்ட் இஸ் லாஸ் அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப கண்டிப்பா காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் என்னவா தான் இருந்திருக்கணும்? கண்டிப்பா லோவா இருந்தாதான் லாஸ்ல இருக்கும். சோ லோவா இருந்தாதான் லாஸ். அப்ப 350 ரூபீஸை விட கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும்? அமௌண்ட் நாம ஃபைண்ட் அவுட் பண்ற அமௌண்ட் செல்லிங் பிரைஸ் லோவா தான் இருக்கும். 1 or 2% எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் கொடுத்திருக்கிற அமௌண்ட் டிஃபரன்ஸ் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட். 38 ரூபீஸ் லாஸ்ல போயிருக்கு அப்படினு சொல்றாங்க. 38 ரூபீஸ் லாஸ்ல போயிருக்கு. சோ கண்டிப்பா 350 ரூபீஸ் விட செல்லிங் பிரைஸ் விற்ற விலை என்னவா தான் இருக்கும்? கம்மியா இருக்கும். போது அப்ப எவ்வளவு லாஸ்ல இருக்கோ ஓவரால் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து லாஸ் லெஸ் பண்ணா we find it selling price. So cost price minus loss. Minus loss. So cost price ல இருந்து loss நம்ம less பண்ணா என்ன கிடைச்சிரும்? To find it selling price. Selling price. Yes. Yes. So cost price ஓட அமௌண்ட் என்ன? Cost price means CP equal to 315 and loss is L equal to rupees 38. It's a different. Yes, cost price is more than the selling price. It's a different. Cost price and selling price ஓட டிஃபரன்ஸ் என்ன? அதோட லாஸ் ஆர் ப்ராஃபிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 38 லெஸ் பண்ணனும். லாஸ்னே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? லெஸ் 5 - 8 5 - 8 5 - 8 லெஸ் பண்ண முடியுமா? சோ பாரோ வாங்க. தட் இஸ் 0 and this is 15. 15 ல 8 லெஸ் பண்ணா 8 ஆஃப்டர் 9 10 11 12 13 14 15 தட் இஸ் 7. ஆன்சர் இஸ் 7 and then 30 ல 3 லெஸ் பண்ணா திஸ் இஸ் 27. திஸ் இஸ் 27. சோ செல்லிங் பிரைஸ் இஸ் எவ்வளவுக்கு அந்த பாட்டை எவ்வளவுக்கு வித்துருக்காங்க? 277 ரூபீஸ்க்கு அந்த பாட்டை என்ன பண்ணிருக்காங்கன்னா வித்துருக்காங்க. சோ நம்ம இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூ செல்லிங் பிரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இந்த வேல்யூ கரெக்ட் தானா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். எப்படின்னா செல்லிங் பிரைஸ் வேல்யூ இருக்குல்ல, செல்லிங் பிரைஸ் வேல்யூல இருந்து எவ்வளவு லாஸ் ஆயிருக்கோ அதை ஆட் பண்ணா டு காஸ்ட் பிரைஸ் அப்படிதானே? எவ்வளவுக்கு நம்ம அதை வித்தோம் அதுல நமக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு. சோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? காஸ்ட் பிரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சி
selling price is rupees 277. So or cost price anyway do or some path kuduthukaya kinds of path and path oda selling cost price 350 and loss is 38 rupees. So adle irundhu namak selling price ah find out panna cost price minus loss which is equal to selling price. So cost price more than the selling price, so difference is loss. So adle irundhu enna pannom less pannom adukana amount 270. So nama identify pandra nama selling price correct dhaan nu paakkaradhukku idu rendu value that means selling price plus loss equal to cost price adu find out pannom. So first CP cost price and SP selling price endha value more than ah irukke kandipa selling price na more than ah ena selling price value enna 315 and cost price value 315 and selling price value 277 which one is the greatest value? The cost price is the greatest value. See next one store from Punjab. So Punjab la use panna kudiya illa enna venala nama find out panikalam. Punjab la ulla or store அந்த ஸ்டூலுக்கான தென் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. செல்லிங் பிரைஸ் ரூபீஸ் 690. செல்லிங் பிரைஸ் மீன்ஸ் விற்ற விலை. எஸ், அந்த அந்த ஸ்டூலை எவ்வளவுக்கு விற்கிறாங்க? 690. ஸோ லாஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 57 ரூபீஸ் லாஸ்ட்ல இருக்கு. 57 ரூபீஸ் லாஸ்ட்ல இருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்கன்னா 670 ரூபீஸ்க்கு அது 690 ரூபீஸ்க்கு அதை விற்றுறாங்க. லாஸ்ல தான் வித்துருக்காங்க. லாஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ கண்டிப்பாக வாங்கினது கம்மியான விலைக்கு வித்துருக்காங்கும் போது கண்டிப்பாக எவ்வளோ விலைக்கு லாஸ்ல தான் நான் வித்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்கும் போது கண்டிப்பாக அதை என்ன பண்ணும்? ஆட் தான் பண்ணணும். ஏன்னா லாஸ்ல தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூஸை லாஸ் எனக்கு அந்த அமௌண்ட் என்ன தான் இருக்குது லாஸ்ல தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் வாங்கியிருக்கேன். இந்த அமௌண்ட்டு நான் ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்ம சேல் பண்ணுறோம். சேல் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு நஷ்டம் தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராஃபிட்டில் வாங்கினா தான் அந்த லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதை என்ன பண்ணலாம்? செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் selling price plus loss which is equal to cost price. Cost price selling price rupees that means SP rupees 690 and loss which is equal to rupees 57. Add panna 0 plus 7 7 9 plus 5 14 4 and remaining 1 7. So the cost price enna? Then cost price is equal 747. So kandipa enna pannirukkom? செல்லிங் ப்ரைஸ் 690 நான் இவ்வளோத்துக்கு விற்றுருக்கேன்னா லாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன்? அதிகமான அமௌண்ட்டில் தான் வாங்கியிருப்பேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த காஸ்ட் ப்ரைஸ் என்ன? எவ்வளோ லாஸில் போயிருக்கோ அதை ஆட் பண்ணால் அப்போ அவ்வளோ ருபீஸ் தான் நான் எக்ஸஸாக வாங்கியிருக்கேன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணல. எஸ், ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நான் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ருபீஸ் 747. ஸோ ஒரு லாஸில் கொடுத்துருக்குற அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ஒரு சேம் லாஸ் ப்ராப்ளம் பட் ஒரு வேல்யூஸில் ஆட் பண்ணுறோம் அண்ட் தென் இந்த வேல்யூஸில் நம்ம லெஸ் பண்ணுறோம் அண்ட் தென் இந்த சம்ஸில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம முதல்ல சம்ஸ் என்ன பண்ணுனா நல்லா லேர்ன் பண்ணி புரிஞ்சிட்டா மட்டும்தான் எங்கே ஆட் பண்ணோம் அண்ட் தென் எங்கே சப்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ லாஸஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாலும் ஸோ காஸ்ட் ப்ரைஸு அண்ட் செல்லிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணி தான் இதுக்கான சொல்யூஷனை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.